ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கோங்க, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், ஊறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம், அரை மணி நேரம் ஊறினா போதும். கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், பூண்டு ஒரு மூணு பல், தோலோடவே போட்டுக்கலாம், இஞ்சி ஒரு நாலு பீஸ் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசால் வடை அரைக்கும்போது தண்ணி விடாமல் அரைக்கணும், அப்படியே அரைச்சிக்கணும். கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கோங்க. முழு பருப்பாக கொஞ்சோண்டு லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும், அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழியும் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எல்லாமே கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு கையாலேயே தட்டி காட்டுறேன், வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதனால் இது போல் இந்த கையில் தட்டி நம்ம எடுத்து போடலாம். ரொம்பவும் மொத்தமாகவும் வேணாம், மெலிசாகவும் வேணாம், திட்டமாக தட்டிக்கோங்க. இது போல் சுட சுட சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆறுனாலும் மொறுமொறுன்னு இருக்கும். நல்லா செவந்து வரட்டும். அந்த பப்பிள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினோன்னா நம்ம திருப்பி விட்டுடலாம். பப்பிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இப்போ மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதில் இந்த வடை எல்லாமே எடுத்து வச்சிடலாம். இந்த வடை எண்ணெய் இழுக்காது, இருந்தாலும் லைட்டாக இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். மொறுமொறுன் மசால் வடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.